இருப்பீர்கள். இப்போது 2024 செப்டம்பர் மாத பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படி இருக்கிறது என்றதை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்குது. மாதம் முழுவதுக்குமே 3 இடத்துல செவ்வாய் இருப்பதும், 11 இடத்துல அவர் பாபக்கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சனியும் 3 11 இடங்களில் இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். 4 கிரகம் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. குருவியும் சேர்த்து 5 சொல்லிக்கலாம். அதாவது ராகு கேதுக்கள் 6 12 இடங்களில் இருப்பது. அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சனி வந்து 11 இடத்துல இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் 3 இடத்துல வலுவாக இருப்பது, இது எல்லாமே குரு 2 இடத்துல இருப்பது, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த விதத்திலையும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. 30 35 வயசுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, இளைய பருவத்தினர் எல்லாத்திற்குமே வேலை தொழில் அமைப்புகளில் கடுமையான பலன்கள் எதுவும் இல்லாமல் நினைச்சாற்போல் நினைச்ச மாதிரியான நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வேலையில் அலுவலகத்தில் நிம்மதியான ஒரு சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் அமைப்புகளில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காத ஒரு அமைப்பு, மிகப்பெரிய அளவில் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பணவரவு சீராக இருக்கும், குடும்ப அமைப்புகள் நல்லாயிருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதமே ஒரு திருமண உறுதி போன்றவைகள் பெரும்பாலான மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்கும். வருகின்ற கார்த்திகை மாதம் முதல் சித்திரை மாதத்திற்குள்ளேயே திருமணம் அமைந்து விடுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். ஆகவே பெரும்பாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே 4-5 கிரகம் வலிமையாக கோட்சாரத்தில் இருந்துட்டாலே அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புலாம் இருக்காது. வேலை கிடைக்காத மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், இந்த மாதம் பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே நல்ல வேலை கிடைக்காதவர்கள், நல்ல வேலையில் இல்லாதவர்கள், ஒரு மாதிரியான நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறேங்க, இந்த மாதிரியான வேலையில் எனக்கு பிடிக்கலைங்க, இந்த மாதிரி வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய, எதிலும் நிறைவான அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல பெண்களுக்கே நல்ல வேலையில இப்போ கிடைக்குங்க. என்னென்ன விஷயத்தில் இப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறீங்களோ, எது எதெல்லாம் கிடைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அவைகள் அத்தனையும் மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ரிஷபம், ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக அந்த மாதத்தை சொல்லுவேன். முதல் 20 நாட்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார், ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அவர் 5 இடத்துல இருக்கிறது வலிமையான ஒரு அமைப்பு. 5 இடத்துல அவர் வலிமையாக தான் இருக்கிறார், அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிடலை. நீச்சனாக இருக்கின்ற கிரகம் குருவின் பார்வையை வாங்கினால் இழந்த வலுவை திரும்ப பெறும் என்கிறதன் அடிப்படை உண்டு. ஆனால் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாதுங்களே, அப்போ என்ன ஆகும், முதல்ல 20 நாட்கள் அப்படியே ஒரு மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி இப்படி அப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் பெரிய கெடுதல்கள் கொடுமைகள் எதுவும் நடந்துவிடக்கூடிய அமைப்புகளில் இல்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஒரு இடத்துல நல்ல வலுவாக 4 இடத்துல ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆனால் பின்னாடி 20 நாட்களுக்கு பின்னாடி கடைசி 10 நாட்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அமோகமான அமைப்புகள் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி அடைகிறார் 6 இடத்துல, புதன் உச்சத்தை அடைகிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார், அதுக்கடுத்து சனியும் உச்சத்தில் ஆட்சியில் இருக்கிறார். ஆக உங்கள் ராசியின் 3 கிரகங்கள் சுக்கிரன் சனி புதன் மூவருமே இந்த மாதத்தின் இறுதியில் மிகப்பெரிய வலிமை அடைகிறாங்க. ஆக முதல் 15-20 நாட்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள் பற்றிய கலக்கங்கள், குடும்பத்தை பற்றிய கலக்கங்கள் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே தொட்டது தொடங்காமல் தான் இருக்கும். அதனால் ஒரு உள்ளது தான் சொல்ல முடியும், பெரிய அளவில் அப்படி அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதிலும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சூழல்கள் நல்லா தான் இருக்காது. அதாவது மேனேஜர் போன்ற மேலதிகாரிகளோடு முட்டல்கள் முரசல்கள் இந்த மாதிரி உங்களுடைய உழைப்பை மதிக்க முடியாத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் அப்படியே ஆட்சி அடைவது, ராசி புனிதத்தை அடைவது, புதன் உச்சமாக இருப்பது, சனி ஆட்சியாக இருப்பதுட்டு அப்படியே தலைகீழாக நிலைமை மாறுறதுனால வராத பணம் 20 தேதிக்கு பிறகு வந்துடும். 20 தேதிக்கு பிறகு வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு, எல்லா நிலைமைகள்லையும் சகல விதமான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொலிவுகள், முகத்தில் உற்சாகம் புன்னகை எல்லாமே வந்துடும். ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. முதல் 20 நாட்கள் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆயினும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது. பெண்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சோசியல் மீடியாவில் 2 பிற்பகுதி மாதத்தில் ரொம்ப சமாளி நல்ல விதமாக மதிப்புகள் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் கூட நிம்மதியாக இருக்கும்
இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உண்டு. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளும் வலிமையாக இருக்கும். சிலருக்கு மாத பிற்பகுதியில் காதல் வரக்கூடிய மாதமாகவும், ஏன்னா சுக்கரன் ஆட்சி அடைகிறார் இல்லையா, காதல் வரக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது. ஆகவே மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு நன்மைகளை தரக்கூடிய நிலையில் ரிஷபத்திற்கு அமைந்திருக்கிறது இந்த 2024 செப்டம்பர் மாதம். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம், ஓஹோன்னு இருக்கும். ஆரம்பத்தில் புதன் வந்து மூன்றாம் இடத்துல வலிமையாக சூரியனோடு சேர்ந்து ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். அதற்கு பிறகு நான்காம் இடத்துல உச்சமாகிறார். நான்காம் இடத்துல உச்சமாகும் போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருந்து உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கிரனும் சனியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். ஆகவே எல்லாத்துலேயும் இப்போது பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வீடு வாங்கணும் நினப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், வீடு சம்பந்தப்பட்டமான விஷயங்களை இதுவரைக்கும் நல்லா இல்லாதவங்க, அதாவது ஒரு நிலையில் நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், வீடு கட்ட ஆரம்பித்தேன், அப்படி முடியல, வீட்டுக்கான அப்ரூவல், கடன் அப்ரூவல் கிடைக்கல, இந்த மாதிரி சொந்த வீட்டு ஆசைகளே இப்போது அப்படியே கடன் மனசில் வரக்கூடிய, எதிலும் நிறைவாக இருக்கக்கூடிய, புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிறைவான நல்ல வளங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்திலிருந்தே மிதுனராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக தீரும். இன்னொரு 6 மாதத்திற்கு உங்களுக்கு நல்ல விதமான கோலாகல மாதங்கள்னு சொல்லிடுவேன். அடுத்து அவர் வந்து சனி கூடையும் ராகு கூடையும் இன்னொரு 6 மாதம் கழித்து புதன் ராசிநாதன் புதன் சேர்ற வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள் எதுவுமே இருக்காது. ஆகவே மிதுன ராசிக்காரர் ராசிநாதன் உச்சம் அடைகிறதுன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை 11 மாதம் 10 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்க, ராசிநாதன் உச்சத்தை அடைந்து குருவின் பார்வையிலே இருக்கிறார். பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவோம். எல்லாமே நினைத்த மாதிரி கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வேலை நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், விவசாயம் நன்றாக இருக்கும். எது எதில் எந்தெந்த அமைப்பில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனசை இது வரைக்கும் போட்டு அழுத்தி கொண்டு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க. ஆரோக்கிய குறைவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்கும். காதலன் காதலி அமைப்புகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் பிரேக்கப் ஆகிடணும்னு நினச்ச காதலெலாம் இப்போது திரும்பி வரக்கூடிய அமைப்புகள். ஒருவரை ஒருவர் பொறுத்து போகக்கூடிய அமைப்புகள். மிதுனராசிக்கு பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லுவேன். ராசிநாதன் உச்சம் என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எதிலும் நன்மைகள் அப்படியே இருக்கக்கூடிய அமைப்பு மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகே ஆரம்பிச்சிருது. இதிலிருந்து ஒரு 6 மாத காலத்திற்கு எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய வியாபாரம், தொழில், வேலை போன்ற அனைத்து அமைப்புகளும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க 2024 செப்டம்பர் மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி நடந்தாலும் அஷ்டமச்சனியோட நிறைவு பகுதிக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கலக்கங்கள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பூச நட்சத்திரக்காரங்க மெதுமெதுவாக இந்த வருஷம் ஒரு 1 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சில ஒரு 3-4 மாதமாக கொஞ்சம் சில பல நன்மைகளை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் என்ன வழி ஒளி எதுவுமே தெரியல, என்னடா எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள். கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த வருஷம் 3 மாதத்திலிருந்து அஷ்டமச்சனி முழுவதுமாக விலகுகிறது. இந்த மாதத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதுக்காக அகலக்கால் வச்சிடாதீங்க. பண விவகாரங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன நினைப்பு, என்ன அமைப்புகள் அப்படின்ட்டு தான் ஒரு வெளியே வரப்போகிறோம். அதாவது கழுத்தளவு கழுத்தளவு முங்கி போகின்ற நிலைமையில் இருந்தவங்க எல்லாருமே இப்போது அப்படியே மேலே வந்து மூச்சு பிடிச்சி அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டு கரைக்கு வரக்கூடிய தன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பெரிய அளவில் சோகங்கள், துக்கங்கள் எதுவும் இருப்பதற்கு இந்த மாதத்தில் எந்த விதமான அமைப்பும் இல்லை. ஏன்னா நெகட்டிவ் முடிய போகின்ற ஒரு மாதமாக, இன்னும் நல்லது ஆரம்பிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமச்சனியில் கடைசி பகுதியில், இறுதி பகுதியில் இருக்கும் பொழுது அப்படிலாம் நல்லதுகள்லாம் நடக்காது. அவங்கவுங்களுக்கு இப்போது சோம்பல் இருக்கிறது, ஒரு நிலையில் மன அழுத்தம் இருக்கிறது, மனக்கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக தான் தீரும். எந்தெந்த பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களோ, கணவன் மனைவி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா, அல்லது காதலன் காதலி பிரச்சனையில் சிக்கியிருக்கிறீங்களா, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லையா, அல்லது பண விவகாரங்களில் கடுமையான மன அழுத்தம் இருக்கா, கடன்காரங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அவங்கவுங்க அமைப்பின் அடிப்படையில் சுற்றம், நட்புன்னு சொல்லப்படக்கூடிய உறவுகள்கிட்ட கெட்ட பேர், உறவுகள்கிட்ட சரியாக இல்லாத நிலைமை, நட்புகள்கிட்ட சரியாக இல்லாத நிலைமை, நீங்களே ஒரு தனி தீவு மாதிரி யாருமே நமக்கு இல்லை என்கின்ற அளவிற்காக செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இந்த கடகராசிக்காரர்களுடைய அத்தனை மன அழுத்தங்களும் தீரக்கூடிய அமைப்பு படிப்படியாக தான் நடக்கும்.
போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லாயிருக்கும், இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நல்லாயிருக்கும், டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் சிரிப்பு வரும். ஆக நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய தன்மைகளில் தான் இப்போது கடகராசிக்காரங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவில் ஒரு இது இருக்காது. இது வரைக்குமே திருமண அமைப்புகள் அது இதுன்னு கடகராசிக்காரருடைய புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டிலையும் பிரச்சனைகள் இருக்கும். யார் பிள்ளைங்களுக்கு கடகராசியாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு நல்ல இல்லைன்றது தான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர ஆரம்பிக்கின்ற மாதமாக அமைந்திருக்கிறது 2024 செப்டம்பர் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள். இந்த மாதம் முழுவதும் 11 இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 11 இடத்துல இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலம் 10, 11 ரெண்டு இடங்களே இருக்கின்ற செவ்வாய் வந்து பெரிய அளவில் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், அதிகாரத்தை கையில் கொடுப்பார், எல்லா நிலைமைகளையும் தலைமை ஏற்க வைப்பார், நம்பரில் 1 முதலாக இருக்க வைப்பார். மாதத்தின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 15 சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். பிற்பகுதி 15 பார்த்தீங்கன்னா சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. பண வரவு சரளமாக இருக்கும், கடனை அடைக்க முடியும், கடன் கேட்க முடியும், கடன் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும். எல்லா மனசில் என்ன என்ன அமைப்புகளை நினச்சிருக்கிறீங்களோ, இது வேணும் அது வேணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிளான் போட்டு இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் அப்படியே படிக்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. தனம் வலுவாக இருக்கிறது. தனாதிபதி 2 இடத்துல உச்சமாகிறார், 3 இடத்துல சுக்கரன் 20 தேதிக்கு பிறகு வலுவாகிறார். மாதம் முழுவதுமே அப்படியே ஒரு சீரான தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் நோய்காரர்கள் எல்லாருக்குமே நோய் தீரக்கூடிய அமைப்பு. 11 அதிபதி உச்சமாகிறார் இல்லையா, இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நோய் அப்படியே வந்து தீரக்கூடிய அமைப்பு, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் போன்றவர்கள் அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புன்னு அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஐயா ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் வந்துருமா, பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா, நெகட்டிவ் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. 7 இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் பிடிவாத காரணத்தை குணத்தை அதிகரிக்கும். மற்றவங்ககிட்ட பழகிறதுல கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவீங்க போயா வாயான்ட்டு ஒரு மாதிரியாக நட்புகளை விரோதித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. கல்யாணமானவர்களுக்கு கணவன் மனைவி உரசல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒன்றில் இந்த மனுஷன் நான் சொல்கிறது கேட்கல, நீ சொல்கிறது கேட்கல, இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கணவன் மனைவி உரசல்கள் உண்டு. ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது ஏதாவது ஒரு நிலையில் இது வரும், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஆகவே நட்புகள் உறவுகள் போன்றவைகளில் சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக 2 அதிபதி வலுத்திருக்கிறதுனால பேச்சிலேயே சாமர்த்தியமாக எதையுமே சமாளிச்சிருவீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோகங்கள் எதுவும் வராது. எதையும் பேச்சினால் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் வந்துருச்சு. ஆகவே பணம் புரட்டக்கூடிய, பணம் பெறக்கூடிய, வேலை தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையிலேயே சகலமும் சித்திக்கக்கூடிய ஒரு நன்மையான, எதிலும் ஒரு தெளிவான ஒரு நன்மை, நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 செப்டம்பர் மாதம். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, நல்ல கிரக நிலமைங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைகிறது மாதம் 15 தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம். 20 தேதிக்கு பிறகு சுக்கரன் 2 இடத்துல இருக்கிறாரு, 6 இடத்துல சனி இருக்கிறாரு, 9 இடத்துல குரு இருக்கிறாரு, தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10 இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகா ஓகோன்னு இருக்குதுங்க, ஒரு குறையும் இல்லைங்க. கிட்டத்தட்ட 5-6 வலிமையாக இருக்கின்ற இந்த நிலைமை வந்து இப்போவும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் கடுமையான 6-8 தசாபக்தியில் இருக்கிறவங்களுக்கு தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும். மற்றபடி என்ன என்ன தேவையோ, வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்ன நினைக்கிறீங்கன்றதை நான் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையை சொல்லிடுவேன். எந்த நிலைமைகள்லையும் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நீங்கள் சோதனைகளை அனுபவித்த மாதிரி இப்போல்லாம் ஒன்றும் சோதனைகள்லாம் இல்லை. எதிர்ப்புகள் விலகும், கடன்கள் விலகும், வருமானம் வரும், தொழில் நன்றாக இருக்கும், தொழிலுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகளிலையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. வீடு மாற்றலாம், தொழிலிடம் மாற்றலாம், தொழிலுக்கு முன்னேற்றம், நல்ல பயணங்கள் இருக்கும், ஆர்டர்களுக்கான வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் போக முடியும். எதை லட்சியமாக எதை ஆசையாக கொண்டிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு சரியான விஷயங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கன்னிராசிக்காரர்கள் முயற்சிகளை மட்டும்தாங்க செய்யணும். அடிக்கடி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இதை தான் சொல்லுவேன். நேரம் நல்லா இருக்கின்றதுக்காக வீட்டில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காதுங்க. நீங்கள் முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதை விட மேலான ஒரு அமைப்பில் இப்போது கிரகங்கள் அனைத்தையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. பெண்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். வேலை அமைப்புகளில் கடந்த காலத்தில் ஆண்களால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும், மாமனார் மாமியார் பிரச்சனைகள் விலகும்,
குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும், சொந்த ஊர் போக முடியும், உல்லாச பயணங்கள் போக முடியும், யாத்திரைகள் போக முடியும், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க முடியும், குழந்தைகளுக்கான சிறு சிறு நோய்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும், எந்தெந்த விஷயத்திலையும் டிஸ்டர்ப் இல்லாமல், இது அப்படியே டிஸ்டர்ப் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் இருக்கும், மூணாவது நாள் சரியாயிடும், சந்திராசிரம நாட்களில் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியான நிலைமைகள் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எந்த விதத்திலும் எப்படியும் நல்ல விதமான தன்மைகள் மட்டும்தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோகங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு அமைப்பாகவே இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 செப்டம்பர் மாதம் முதல் பகுதியில் கொஞ்சம் கடினமாகவும், 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் யோகமாகவும் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதி நாட்களில் உங்களுடைய ராஜ யோகாதிபதி கிரகமான சனி புதன் எல்லாருமே கொஞ்சம் உச்சம் ஆட்சி என்கின்ற நிலைமையில் அடைகிறாங்க. அதுவும் புதன் 12ஆம் இடத்தில் உச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். ராசிநாதன் ஆரம்பத்தில் நீச்சமாகத்தான் இருக்கிறார், ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யக்கூடிய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் திருப்பு முனைகள், ஒரு புதிய நட்பு உருவாகக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களை இந்த தடவை சந்திக்க முடியக்கூடிய அமைப்புகள், எல்லா வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் முதல் 20 நாட்கள் ஒன்றுமே நடக்காதுங்க. ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். ராசிநாதன் ஒரு நிலையில் நீச்சமாக இருந்து குருவின் பார்வையில் தான் இருக்கிறார், ஆனாலும் அவர் நீச்சமாக பலவீனமாக மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விதமான பலன்களை தராது. ஆக முற்பகுதியில் எல்லா முயற்சிகளும் அப்படியே இழுத்துக்கொண்டே போய் அதன் பிறகு பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு கணவர் குழந்தைகள் பேரில் இருக்கக்கூடிய அதிருப்திகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பணியிடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மன அழுத்தங்களும் விலகக்கூடியது. வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு சமூக ஊடகங்களில் மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்த அமைப்பு, ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இதான சாதகமற்ற பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தான். அப்பாவோடு ஏதாவது ஒரு முரண்பாடுகள் வரும், அப்பாவின் சொத்துக்கள் பங்காளிகள் போன்ற அமைப்புகள், பூர்வீகம் சொந்த ஊருக்கு போகணும் திரும்பி போகணும் அல்லது பூர்வீகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் தாமதமாக இழுத்து கொண்டு போகக்கூடிய சூழல்கள் அத்தனையும் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம். ஆகவே செப்டம்பர் மாதம் யோக பலன்களை கண்டிப்பாக தரும் என்பதில் ஐயமில்லை. விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆக ஓகோன்ற இருக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைதுங்க. ராசிநாதன் 8ல் மறைகிறார், இருந்தாலும் அவரே 6ஆம் அதிபதியாக இருந்து 8ல் மறைகிறார். ராசிநாதன் 8ல் மறைந்த தோஷத்தை நீக்குவதற்கு ராசியை குருபார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி 12ஆம் இடம் இப்போது மாதத்தின் பிற்பகுதியில் சுபத்துவமாகுது. 10ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா லாபாதிபதியும் ஜீவனாதிபதியும் சேர்ந்திருப்பது தொழில் வேலை வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. எதுவும் அப்படியே நல்ல விதமாக கிடைக்கும். எல்லா வித அமைப்புகள்லையும் வேலை பார்க்குறீங்களா, வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த மாதம் கிடைக்கும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு புதிய பிரான்ச் நடத்தணும் அல்லது இடத்த மாற்றணும், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே 2024 செப்டம்பர் மாதம் இருக்கும். குடும்பத்தில் கூட கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய தன்மை, அண்ணன் தம்பி உறவுகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுவரைக்கும் அண்ணன் அக்காளுடைய தயவுனால ஒரு மாதிரியாக அவங்க தான் எல்லாம் செலவுக்கு கொடுக்குறாங்க, அவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க, இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கு நீங்களே சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஏன் படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த கால சோதனைகளை அப்படியே மறக்கக்கூடிய அளவிற்கு மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை.
ஏன்னா ராசியை குருவார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. சிலருக்கு தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்பு மாதத்தின் மூன்றாவது பகுதியிலிருந்து நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் அடிக்கடி பயணம் போகின்ற தன்மைகள் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ஒரு பயணம் போகின்ற அமைப்பு, அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு கொஞ்சம் அதிகமான செலவு தான், சேமித்தெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாத சம்பளம், இந்த மாத வருமானம், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் செலவாகி போகக்கூடிய தன்மை. வீட்டிற்கு முதன்மையாக தேவை அல்லது பிள்ளைகளுக்கு முதன்மையான தேவையாகிய ஏதாவது ஒரு பொருளை அல்லது ஒரு தேவையான அத்தனை அமைப்பையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்களுக்கு கூட கூடுதல் வருமானங்கள் இருக்கக்கூடிய சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குது 2024 செப்டம்பர் மாதம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் வலிமையான அமைப்பில் இருக்கு. என்ன யோகம், குடும்பத்தில் இன்னைக்கு நிம்மதி இல்லைன்னா கூட தொழில் அமைப்புகளில் நல்லாயிருக்கும். வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் போன்ற அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் போய் ராசிநாதன் மறைந்திருக்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சிறு 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 இருப்பீங்க மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள். எல்லாருமே அவங்களை வெறுப்பேற்றி பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு உடல்நலக் குறைவுகள், கடனால் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் வரக்கூடிய தன்மை. இந்த கடனை இப்போ கட்ட முடியுமா, அந்த கடனை இப்போ கட்ட முடியுமா, அல்லது இது சரியாக இந்த இஎம்ஐலாம் போகுமா என்கின்ற மாதிரியான அளவுகளில் கொஞ்சம் கடன் பற்றிய கலக்கங்கள், உடல்நிலை பற்றிய கலக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஏழாம் இடத்திலிருந்து செவ்வாய் இருந்து ராசியை பார்ப்பது என்பது கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் வேலை தொழில் அமைப்புகளை பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையில் அப்படியே தர்மகர்மாதிபதி யோகத்தோடு இருக்கிறாங்க. காசு பணத்திற்கு இந்த மாதம் குறைவாக இருக்காதுங்க. மனக்கலக்கங்கள் தான் இருக்கும், அதாவது கடன் கட்ட முடியுமா என்கின்ற யோசனைகள் தான் இருக்குமே தவிர அதனால் வந்து எந்த விதத்திலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைகள் வந்துவிடாத நல்ல மாதமாகவே இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய செயற்கை அறிவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், இணையதளம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாவில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, பணம் சம்பாதிக்கணும், வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கிறவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு வருமான உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் தர்மகர்மாதிபதி யோகத்தினால் இருக்கும். சிலருக்கு இரக்க சிந்தனைகள் வரும். அம்மாவின் மூலமாக நல்ல அமைப்புகள் உண்டு கண்டிப்பாக. ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட நான்காம் அதிபதி கொஞ்சம் ஒரு நல்ல விதமான தன்மைகள் அந்த வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறது பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஆகவே அம்மாவின் ஆசிகள், அம்மாவுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் அவருக்கு நடக்காது என்ற ஒரு நம்பிக்கையும் வரும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் நோய் பற்றிய, எதிர்ப்புகள் பற்றிய கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் எதையும் தள்ளி கொண்டு போய்விடுகிற நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லிடுவேன், தொட்டதெல்லாம் தொலங்கும், பழம் நழுவி பாலில் விழும், பருத்தி புடவையாய் காய்க்கும், எந்த பழமொழியை வேணாலும் எடுத்துக்கோங்க. நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசியை குருவார்க்கிறார். உங்கள் ராசிக்கு யோகர்களான புதன், சுக்கிரன், சனி மூணு பேருமே மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கிறாங்க. ராசிநாதன் வந்து வலுவாக ரெண்டாம் இடத்தில் இருப்பது, பத்தாம் இடத்துல ஒரு தர்ம இந்த அமைப்பில் நல்ல விதமான அமைப்பில் 9-10 அதிபதிகள் 9-10 இடத்திலேயே இருப்பது மாதத்தின் பிற்பகுதியில். முதல் 15 நாட்கள் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோம்பல் அமைப்புகள்லாம் இருக்காது. 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம். இதுவரைக்கும் நஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த பங்கு சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள், இணையத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணும், அந்த சூதாட்டத்தில் ஆன்லைன் இதில் பணம் சம்பாதிக்கணும்னு முயற்சிகளில் கடந்த காலத்தில் பணத்தை விட்டவங்க எல்லாருக்குமே நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல், கடமையே கண்ணாயினார்னு சொல்லுவோம், கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க, அதாவது தொழிலை பற்றி, கர்மம்னா தொழில், தொழில் பற்றி, வேலை பற்றிய நினைப்புகளில், வியாபாரம் பற்றிய நினைப்புகளில் எந்த துறையில் பிழைக்கிறீர்களோ அதை பற்றிய எண்ணங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் 9ஆம் அதிபதி உச்சம், 10ஆம் அதிபதி ஆட்சி,
ராசிநாதன் ஆட்சி போன்ற அத்தனை அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால சிறப்பாகவே இருக்குங்க. 5-9 இடங்கள் இப்போதைக்கு வலுத்திருக்கு. லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லுவோம், செயல்திறனை கொடுக்கக்கூடிய அதிகமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 வருஷமா அதிர்ஷ்டமே இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்து வந்த என்னடாது வாழ்க்கையே இப்படி போர் அடிச்சு போகுது இப்படித்தான் இருக்குமா என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தொல்லைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த, இல்லை 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 எதை கேட்டாலும் இல்லை என்ற கேள்வியை பதிலையே எதிர்பார்த்து எதை கேட்டாலும் இல்லை என கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்த, நானும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது எதையும் செய்ய முடியும் என்கின்ற அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 50 வயசு 60 வயசுக்கு மேற்பட்டவனுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நல்ல யோக பலன்கள் நடக்கும். வாலிபர்களுக்கு சொல்லவே வேண்டாம், காதல் வரக்கூடிய அமைப்பு, எல்லா விதத்திலையும் யோகம் வரக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு, என்ன நினைக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். உங்களுடைய வயதிற்கு தகுந்தாற் போல எதை நினைக்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய, மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத, சுருக்கமாக சொன்னால் சாதனைகளை செய்யக்கூடிய மகரத்திற்கு மகத்தான ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த 2024 செப்டம்பர் மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைகள் இருக்கும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே மாதத்தின் பிற்பகுதியில் உச்சமாகிறார், ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். சில அமைப்புகளில் முதல் 15 நாட்களுக்கு தூண்டில் போடப்பட்டு செலவுகளாக இருக்கும். பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. எதையும் முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. 20ஆவது நாளுக்கு பிறகுதான் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வந்து வலுத்து உட்கார்றாரு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்க, 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்க ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய, ஏன்னா சோதனை அதிகமாக இருக்க கடவுளை கும்பிட்டு தானே ஆகணும். கொஞ்சம் அதிகமாக எதுவும் நம்ம கையை மீறி நடக்கும்போது நமக்கு மேலான ஒரு பரம்பொருள் என்கின்ற ஒரு சக்தி இருக்குது, அதைத்தான் நம்ம தெய்வம் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துடுது இல்லையா, அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் சோதனைகள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சதய நட்சத்திரக்காரங்களும் புரட்டாய நட்சத்திரக்காரங்களும் நல்லா இல்லை. கடுமையான ஒரு பணப்பிரச்சனை, கடுமையான ஒரு மனப்பிரச்சனை போன்ற அமைப்புகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து தெளிவுகள் தீர்வுகள் வருங்க. அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து ஜென்மச்சனி உங்களுக்கு முடியுதுங்க. இந்த ஜென்மச்சனி முடியக்கூடிய அமைப்பிற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே படிப்படியாக சோதனைகள் விலக வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு. 2 வருஷம் போட்டு மிதிக்கிற சனி பகவான் அதற்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணுவார். இந்த கொஞ்சம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய அமைப்பிற்கு, குறிப்பாக பூரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். ஆகவே சோதனைகள் முடியப் போகிறது என்பதை மனதில் தேக்கிக் கொண்டு வேலை தொழில் வியாபாரம் ஒன்றுமே இல்லை, அப்படியே மெத்தனை மண்ணில் போட்ட இது மாதிரி அப்படியே கிடக்குதுன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் 20-20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சியாகக்கூடிய புதன் உச்சமாகக்கூடிய நாட்களுக்கு பிறகு படிப்படியாக கும்பத்தினுடைய சோதனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். அவரவருக்கு என்னென்ன சோதனைகள் இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ என்ன, பெரிய அளவில் இனிமேல் நஷ்டப்பட்டவங்க அந்த நஷ்டத்துலேருந்து விலக ஆரம்பிப்பீங்க. நஷ்டம் முதல் நிற்க ஆரம்பிக்கும், அடுத்து ஒரு 3 மாதத்தில் லாபம் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும். செய்கின்ற அமைப்புகள் இதுவரைக்கும் என்ன எண்ணங்கள், லவ் பிரேக்கப் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் காதல் துளிர்க்க ஆரம்பிக்கும், சோசியல் மீடியா கை கொடுக்கும், எல்லா விதத்திலையும் வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. வெற்றி இந்த மாதமே கிடைச்சிருன்னு சொல்ல மாட்டேன், வெற்றிகளை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்போது. அதாவது தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்த பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க 2024 செப்டம்பர் மாதம். நிறைவாக மீனம், மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை பலன்கள் தான். முதல் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடன் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், சேமிக்கவே முடியாது, வருமானம்லாம் வரும், ஆனால் 10 பைசா அதை எடுத்து வச்சேன், அடுத்த மாதத்துக்கு எடுத்து வச்சேன், அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சேன், அல்லது அடுத்த வருஷத்துக்கு எடுத்து வச்சேன், இவ்வளவு காசு வருது, ஏதாவது ஒரு பங்குதில் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது அப்படி இப்படின்ட்டு தான் போயிடுமே தவிர பாக்கெட்டில் ஒரு 10 பைசா சேர்த்து வச்சேன்னு இருக்க முடியாதுங்க. கிரெடிட் கார்டு விஷயத்தில் முதல் 20 நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே அந்த கிரெடிட் கார்டு அமைப்புகளை செய்யாதீங்க. அதாவது கிரெடிட் கார்டை உங்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து அந்த நண்பருக்கு செஞ்சேன், இந்த நண்பருக்கு செஞ்சேன், அவர் வந்து அவசரம்னு கார்டை கொடுன்னு கேட்டார், இதுக்கப்புறம் பின்னாடி அடுத்த சிக்கல் கடுமையான சிக்கல் வருங்க, அடுத்த வருஷம் வரும், சும்மா ஒரு 50,000 தான், 1,00,000 தான், மாதம் மாதம் 5,000 கட்டிடுறேன்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட கார்டு இல்லாதனால எங்கிட்ட கார்டை கொடுத்தேன், அல்லது அவர்கிட்ட பணம் இல்லாதனால இவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். கிரெடிட் கார்டு தான் இல்லை, பிறருக்கு ஹெல்ப்பு பண்ணாதீங்க, இதுதான் தெளிவு. நண்பராக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், உங்களை தவிர உங்கள் ஒரு ரத்த உறவுகளை தவிர மற்ற யாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதத்துலேருந்தே அவசியமாக இருக்கணும். அகலக்கால் வச்சுருவீங்க, யார்கிட்டையாவது ஒரு கடனை வாங்கிடுவீங்க, கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிடுவீங்க.
சில நல்ல தசாபக்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்திலிருந்தே வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்கி அதன் மூலமாக மாத தவணை கட்டக்கூடிய சூழல்கள் வரும் இந்த மாதத்திலிருந்து. ஆனால் ஜென்மச்சனை என்பது பணத்தின் அருமையை புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த வருஷம் வரப்போகுது ஐயா, அடுத்த வருஷம் வரப்போகுதுன்னா 6 மாதத்தில் வரப்போகுது. 6 மாதத்தில் வரப்போகிற ஜென்மச்சனையை இப்போவே சொல்கிறீங்களே. ஆமாம், 6 மாதத்தில் நீங்கள் அவஸ்தப்பட ஆரம்பிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கான முன்னேற்பாடுகள் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட், அது இது போன்ற அமைப்புல நீண்ட கால முதலீடு போடுங்க. டெய்லி ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து 20ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சியாக போகிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல விஷயங்களை கொடுக்கத்தான் செய்வார். அதாவது டக்குன்னு ஒரு 5000 போட்டோம்னா 50000 வரும். ஆனால் 50000 போட்டோம்னா ஒரு 2 லட்சரூபா வரும். 2 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சமாக போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் தூண்டில் போடப்படாத விஷயங்கள் இருக்கும். ஆகவே எதுலேயும் ஒரு நல்ல நிலைவுகள், ஒரு நட்பு கட்பு கூட விரோதிச்சுக்காமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6 மாதத்தில் ஜென்மச்சனி ஆரம்பிக்கப் போவதால் எதிலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும். அதுக்காக வந்து ஒரே மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்துருமா, பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனால் சோதனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ற அமைப்புகளுக்கு இப்போவே அச்சாரம் போடக்கூடிய மாதமாக, உஷாராக இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது 2024 செப்டம்பர் 24வது மாதம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.